அடிக்கடி கடலூர் வருவேன், சிதம்பரம் வருவேன். இப்போ அரியலூர் வந்ததுனால அரியலூர் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அரியலூர்ல தான் அந்த கூட்டம்லாம் நடக்குது. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை பார்க்குறேன், அங்கே சில நிகழ்ச்சிகள் வந்துக்கிறேன். இந்த பகுதிக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் வந்துருவோம். தங்களுடைய தொகுதி சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு ரீதியில் உங்களுடைய பெரிய திட்டம் என்ன பண்ணியிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன மேம்பாட்டு நிதியில ஒரு வருஷத்துக்கு 5 கோடி அவங்க எடுத்து 5 கோடியில் மக்கள் நல முக்கியமான மிக ஒரு வருஷம் மொத்தம் 5 வருஷத்தில் ஒரு வருஷம் நிதி அவங்க மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஒரு வருஷத்தில் அரை பகுதியை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் போராடி கீராடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னே அது மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு 50% நாங்கள் ரிலீஸ் பண்ணால் அதுக்குரிய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 5 கோடியிலிருந்து தான் நம்ம வந்து பொதுமக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் அப்படிங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன வேலைகளாக பள்ளிகளுக்கு நாற்காலிகள் போன்றவற்றை செய்து கொடுப்பது, அதே மாதிரி 5 விளக்கு உயர்விளக்குகள் மின் விளக்குகள் அமைப்பது, இது மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நிதியை நாம் வந்து பங்கீடு செய்து தருவோம். இந்த நிதியை வச்சு பெருசாக நம்ம வந்து மக்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்திய ஒன்றிய அரசை கடுமையாக நாங்கள் விமர்சிக்கிறோம். எந்த திட்டத்தையும் எங்களால் தனி ஒதுக்கீடுங்கிற முறையில் பெற முடியல. அதனால் இந்த 4 ஆண்டுகளுக்கான 420 கோடியில் என்னால் எவ்வளவு பகிர்ந்தளிக்க முடியுமோ பகிர்ந்தளிச்சுக்கிறோம். அந்த வேலைகள் நடக்கும் சார். நீங்கள் தற்போது தமிழகம் பொழுதும் தெரிந்து வர சனாதன கொள்கை வந்து சார், இப்போ மாநில மத்திய அரசு வந்து வேறு மாதிரி தேர்தல் இந்த சமூகத்தினுடைய பொது சிந்தனை முறையை மாத்துறதுல வந்து ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு பாலிசி மேக்கிங் ஃபோரம் அது. அதுல இடம்பெறுபவர்கள் என்ன விதமான பாலிசிக்காக பேசிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கொண்டுதான் அவங்களை அளவிட முடியும். சாமானிய மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்தாலும் சார் தண்ணி வர மாட்டேங்குது ரோடு சரியில்லைங்கிறான். எம்எல்ஏ பார்த்தாலும் தண்ணி வர மாட்டேங்குது ரோடு சரியில்லைமாங்க. எம்பியை பார்த்தாலும் தண்ணி வர மாட்டேங்குது ரோடு சரியில்லை. அமைச்சரை பார்த்தாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற முறையில ஒரு பாலிசி மேக்கிங்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய ரோல் என்ன என்பது போன்ற கேள்விகள் மூலமா நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றிய ஒரு சரியான அளவுகளை நீங்க தான் உருவாக்கணும். ஏன்னா நானும் இப்ப என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாக்குறேன், எவ்வளவோ புதிய திட்டங்கள் இன்னைக்கு நம்ம உருவாக்கிடுவோம். புதிய புதிய திட்டங்களும் உருவாக்கணும். இன்னைக்கு சமத்துவ நாள், சமூக நீதி நாள் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குற அந்த ஒரு கருத்தியல் தளத்திலிருந்து நடைமுறை பணிகளில் புதிய கொள்கை உருவாக்கத்தில் இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான அடிப்படை கருதுகோள் உருவாக அந்த அம்சத்திலிருந்து பல விஷயங்கள். ஒரு முறை கூட நம்முடைய மக்கள் கிட்ட இந்த கேள்வி எங்கிட்ட வந்து வரதில்லை, நீங்கள் என்ன பாலிசியை பற்றி பேசுனீங்க. ஆனால் கேரளாவில் பாலிசி என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. பாலிசி மேக்கிங்ல இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து தோழருடைய தலைவருடைய ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீங்க அவரை மதிப்பிட தொடங்கினீங்கன்னா ரியாலிட்டி கிடைக்கும். பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம் சார். இதை நீங்க தெளிவா சொல்றீங்க சார், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இதை வந்து பத்திரிகையாளர் வந்து எந்த அளவுக்கு போய் மக்களிடமோ உங்க தொகுதி மக்களிடமோ செயல்படுமோ அதே பொறுப்பு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் கொடுத்தா இல்லையா? பொதுமக்களுக்கு தெரியல ஒண்ணு நாங்க சேர்க்கணும் சார். உங்களுக்கு தெரியாது சில குறைபாடுகள் சொல்ற தொகுதியில இன்னைக்கு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை கிடையாது. கட்சி வளர்ந்துமா இல்லையோ கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் வளர்ந்து உடனே தெளிவா இருக்காங்க. நாளைக்கு நீங்க அதெல்லாம் வந்து தொகுதி மேம்பாட்டுல ஒரு உறுப்பினருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது முக்கியமான ஒரு கேள்வி. அதுல மாற்றுறது இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் அவங்களுடைய முதன்மையான பணிங்கிறது லா மேக்கிங், சட்டத்தை உருவாக்குறது, பாலிசி மேக்கிங், கொள்கையை உருவாக்குறது. இந்த அடிப்படை பணிகளை செய்யறதுங்கிறது வந்து அதுதான் உள்ளாட்சி அமைப்புகள். ரோடு போடுறது, குடிநீர் அமைக்கிறது, வந்து மின்விளக்கு அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறதுங்கிறது தான் உள்ளாட்சி நிர்வாகம். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் போய் லா மேக்கிங் கிடையாது, அவங்க சட்டத்தை உருவாக்குறவங்க இல்லை. இப்போ நான் வந்து அங்கே நாடாளுமன்றத்துக்கு போகிறதுங்கிறது
எங்க ஊருக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறதை விட பாலிசி லெவல்ல அகில இந்திய அளவில் வந்து ஒரு அரசு ஆட்சி என்ன முடிவெடுக்குது அதை நம்ம எப்படி கவனமா இருந்து ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோங்கிறது தான் மெயின் ரோல். அதான் லா மேக்கர்ஸ் தான் இது பேரு. சட்டமன்ற உறுப்பினருடைய பேரே சட்டம் இயற்றக்கூடிய உறுப்பினர்னு அர்த்தம். நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறவங்க சட்டத்தையும் கொள்கையையும் உருவாக்கக்கூடியவங்க. அதுல அந்த உறுப்பினருடைய ரோல் என்னங்கிறதா ரொம்ப முதன்மையானது. அந்த பார்வை இல்லை பொதுவாக.